வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் தூரமாக வந்திருக்கோம், அதாவது விருதுநகர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூர அளவில் வந்திருக்கோம். அதாவது ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில், ஆர்ஆர் நகர் பக்கத்தில் ஒரு சின்ன சில்லற வேலை தான், ஒரு பராமரிப்பு வேலை தான். அதை பார்க்கும்படி வந்திருக்கோம். அந்த இருக்கு பாருங்கள், அதான் வந்து அந்த ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி. ஒரு சின்ன வேலை தான், ஒரு 2-3 மாதமாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு டைம் கிடைக்கல, அங்கே லோக்கலில் வந்து வேலை பார்க்குறதுனால இன்றைக்கி நேரம் ஒதுக்கி அந்த வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கடந்து வந்தது வந்து துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல் போடும்படியாக சொன்னாங்க, அந்த வேலையை தான் பார்க்க வந்தோம். இப்போ நம்ம நவீன காலங்களில் வந்து எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருந்தாலும் ஒரு சில வீடுகளில் வந்து வெளியே வச்சு தான் துணி துவைக்கிறதுனால துணி துவைக்கிறதுக்கு மேலே ஒரு கல் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல ஏற்கனவே துணி துவைக்கிறதுக்கு கல் போட்டிருந்தாங்க, செங்கல் போட்டு கட்டியிருந்தாங்க. அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அது உடஞ்சிருச்சு. அதை உடச்சி எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ தோண்டினது வந்து கீழே ஒரு 2 அடி ஆழத்துக்கு ஆழமாக தோண்டி கீழே உடகள்லாம் போட்டு கருங்கல் போட்டு ஏற்கனவே அங்கே வீட்டில் வந்து மணல் பழைய மணல் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் கலவையை போட்டு கீழே நல்லா அலசி விட்டோம், தண்ணி விட்டு அலசி விட்டுட்டோம். மணல் வர்றதுக்கு எம்சாண்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கு பிறகு தான் வந்து டிராக்டரில் எம்சாண்டு வந்துச்சு. எம்சாண்டு வரவும் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வேலையை பார்த்தோம். வேலை வந்து சில்லற வேலை தான், அங்கே வந்து லூஸில் வந்து எம்சாண்டு ஒன்றும் கிடைக்கல, அதனால் ஒரு டிராக்டர் தட்டியாச்சு இந்த வேலையை பார்க்குறதுக்காக. வண்டி இம்சாண்டு வரும்போது 1 மணி ஆகிப்போச்சு. நாங்கள் அதுக்கு பிறகு கலவையெல்லாம் போட்டு வச்சுட்டு போய் பக்கத்தில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தோம். வந்து கட்டடத்தை கட்டினோம், 4 பக்கமும் 3/4 அடி சுவர் கட்டி உள்ளே வந்து கல் செங்கல் எல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நல்லா பூசி பினிசிங் பண்ணி வேலையை முடிச்சிட்டோம். அதாவது 2 பக்கம் வந்து செங்கல், நடுவில் வந்து இந்த துணி துவைக்கிறக்குரிய கல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 3 அடி நீளம், 2 அடி அகலம், 3x2 கல் போட்டு நடுவில் வந்து துவைக்கிறதுக்காக, அடித்து துவைக்கிறதுக்காக நடுவில் கல் போட்டிருக்கோம். சுற்றி வச்சு செங்கல் வந்து போட்டிருக்கோம், போட்டு நல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இது போக வந்து சுவரில் கொஞ்சம் பூச்சி வளர்ந்துச்சு, கொஞ்சம் பழைய பூச்சி உதிர்ந்துருந்துச்சு, அதெல்லாம் பூசி முடித்து பைப் லைன் மாட்ட வேண்டியிருந்துச்சு. அந்த வேலையை பார்த்தோம், 3 வேலை பார்த்தோம். 1, துவைக்கிறக்குரிய கல், 2வது பைப் லைன் ஒர்க்கு, 3வது பூச்சி வேலை. இந்த 3 வேலையும் பார்த்து பினிசி பண்ணி நல்லபடியாக முடித்து விட்டு வந்தோம். இதுபோல் இன்னும் நிறைய வேலைகள் இருந்தாலும் ஜேசி பில்டர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.